இப்போ வலி இருக்கு அப்படின்னா ஒரு வலி மாத்திரை போட்டோம் அப்படின்னா அந்த வலிகள் மட்டும்தான் குறையும். அந்த வலிக்கான காரணங்கள் என்ன அதற்கான சிகிச்சை முறை எடுத்தாதான் உங்களுக்கு முற்றிலும் வந்து குணமாக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த இடுப்பு எலும்புகளில் டிஸ்க் பல்ஜ் ஆகிருக்கலாம், இல்லை கம்ப்ரஸ் ஆகிருக்கலாம், நிறைய பேருக்கு வந்து டிஸ்க் டீஜெனரேட் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய வகையான தொந்தரவுகள் வந்து இருக்குது. ஸோ நேரில் பரிசோதனை செய்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். கவலைப்படாதீங்க, ஈஸியாக நம்மளால் சரி பண்ண முடியும். நம்ம நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு மருந்துகள் ஆரம்பித்து ஒரு வாரத்திலே உங்களுக்கு பெயின் வந்து குறைஞ்சிரும். இதற்கு கண்டிப்பாக பஞ்சகர்ம சிகிச்சை மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக சரி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் சுக்கு பொடி இருக்கு இல்லைங்களா, ஸோ சுக்கு பொடியும் மஞ்சளும் வந்து எடுத்துக்கோங்க. நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணி உங்களுக்கு இடுப்பு பகுதிகளில் எங்கே வலிகள் இருக்கோ அங்கே வந்து லைட்டாக அப்ளை பண்ணுங்கள். நல்லா காஞ்ச பிறகு வெந்நீர் வச்சு நல்லா ஒத்தரம் கொடுங்க. ஸோ இதிலே உங்களுக்கு பெயின் வந்து நல்லாவே செட்டில் ஆகிடும். ஆனால் இந்த இடுப்பு எலும்புகளுக்கு அந்த இடுப்பு வலிக்கு முறையான சிகிச்சை முறை எடுக்கணும். மோஸ்ட்டாக வந்து இந்த டிஸ்க் பல்ஜு, டிஸ்க் ப்ரொலாப்ஸு, நர்வ் கம்ப்ரெஷன் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கடிவஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சிகிச்சை கொடுக்குறோம். ஸோ இந்த கடிவஸ்தி அந்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து ஒரு மூணு சிட்டிங்லேயே அவங்களுக்கு பெயினே இல்லை, நல்லா ஃப்ரீயாக என்னால் நடக்க முடியுது, நடக்கும்பொழுது முதுகு பக்கத்தில் வந்து அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கும், காலை தூக்கி வைக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த சிகிச்சை முறை எடுத்துக்கும் பொழுது இமீடியட்டாக அவங்களுக்கு வலிகளும் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். மேலும் ஆரோக்கிய வாழ்விற்கு எளிமையான மருத்துவ குறிப்புகள் மற்றும் சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் அனுபவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RJR Hospitals YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.